வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸில் தக்காளி பற்றி சொல்ல போகிறேன். தக்காளி சமையலுக்காகவும் பழமாகவும் பயன்படும் ஒரு காய்கறி. இதனை அறிவியலில் லைகோபெர்சிக்கன் அல்லது சோலானம் பெர்சிக்கன் என்று அழைக்கிறார்கள். இதன் தாயகம் தென் அமெரிக்கா மற்றும் வட அமெரிக்காவின் தென்பகுதியாகும். தக்காளியில் கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் பி முதலியவை அதிக அளவில் உள்ளன. இதனால் உடலுக்கு சத்துணவாகிறது தக்காளி. உடல் பருமனை குறைக்கிறது. காலை டிஃபனாக 2 தக்காளி பழங்களை 2 மாதம் சாப்பிட்டு வந்தால் கொழுத்த சரீரம் கூட கட்டுப்படும், எடை கூடாது. அதில் மாவு சத்து குறைவாய் இருப்பதுதான் காரணம். ஆனால் உடலுக்கு தேவையான தாது உப்புகளும் விட்டமின்களும் கிடைத்து விடுகிறது. இதனால் உடல் நலக்குறைவு ஏற்படாமல் உடல் பருமனை மட்டும் குறைக்கலாம். தக்காளி சிறுநீர் எரிச்சல், மேக நோய், உடல் வீக்கம், நீரிழிவு, குடல் கோளாறுகள், கல்லீரல் கோளாறுகள் முதலியவை குணமாக தக்காளி சாறு சிறந்தது. நாக்கு வறட்சியும் அகலும், உடல் மினுமினுப்பாய் மாறும். தக்காளி உடலில் உள்ள நோய்க்கிருமிகளை முற்றிலும் அடித்து விரட்டுகிறது. தக்காளி சாறு நீரிழிவுக்காரர்களின் சிறுநீரில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது. இரவு நேரத்தில் பார்வை சரியாக தெரியாதவர்கள் தக்காளி சாறு தொடர்ந்து சாப்பிட வேண்டும். காலை எழுந்ததும் ஏற்படும் காய்ச்சல், பித்தவாந்தி, அப்புறம் கல்லீரல் ஆகியன தொடர்பாக ஏற்படும் மஞ்சள் காமாலை, மலச்சிக்கல், உணவு சரியாமை, வாயு தொந்தரவு, நெஞ்சரிச்சல் முதலானவை குணமாக 1 டம்ளர் தக்காளி சாறே போதுமானதாக இருக்கும். காசநோய், நுரையீரல் நோய், ஆஸ்துமா போன்ற மூச்சுக்குழல் நோய்களும் இச்சாரால் குணமாகும். தக்காளி சாறு சாப்பிட்டால் சளி முற்றிலும் அகன்றுவிடும். தக்காளியை பழமாக சாப்பிட்டாலும் ரசமாக சாப்பிட்டாலும் உடலில் உடனே கலந்து விடுகிறது. இதனால் சக்தியும் கிடைக்கிறது. உண்ட மற்ற உணவுகளும் உடனே செரிமானமாகும். தக்காளியில் உள்ள இரும்பு சத்து எளிதில் ஜீரணமாகிறது. அத்துடன் முழுமையாக உடலில் கலந்து விடுகிறது. இதனால் இரத்த சோகை விரைவில் குணமாகும். இதில் உள்ள அதிகமான விட்டமின் ஏ கண் பார்வை கோளாறுகளுக்கு உடல் பலவீனத்துக்கும் சிறந்தது. தக்காளி பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸில் தக்காளியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சிக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.